தமிழக சட்டப்பேரவையில் இன்று கூட்டுறவுத்துறை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை ஆகிய துறைகள் மீதான மானிய கோரிக்கைகள் தாக்கல் செய்யப்பட உள்ளன. இந்த துறைகளில் என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகக்கூடும் என்ற விவரத்தை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். பல்வேறு துறைகள் மீதான மானிய கோரிக்கைகள் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இன்று கூட்டுறவுத்துறை சார்பில் அமைச்சர் செல்லூர் ராஜுவும், உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் அமைச்சர் காமராஜும் மானிய கோரிக்கைகள் தாக்கல் செய்ய உள்ளனர். கூட்டுறவுத்துறை சார்பில் பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக நகர கூட்டுறவு வங்கிகளில் மகளிர் உறுப்பினர்களுக்கு பங்கு மூலதன மானியம் வழங்க அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய கூட்டுறவு வங்கிகளில் ஏடிஎம் வசதி ஏற்படுத்துவது தொடர்பாக அறிவிப்பு வெளியிடப்படலாம் என கூறப்படுகிறது. முக்கியமான நகரங்களில் உள்ள கூட்டுறவு பண்டக சாலைகளுக்கு சொந்த கட்டிடம் கட்டுவது தொடர்பாக அறிவிப்பு வெளியிடப்படலாம். தேவைக்கேற்ப புதிய நியாய விலைக்கடைகள் திறக்கப்படுவது குறித்து அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளது. தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை நிலையத்தில் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல் மற்றும் தானிய சேமிப்பு கிடங்குகளை அமைக்க அறிவிப்பு வெளியாகலாம். இதேபோல் உணவுத்துறை, நுகர்வோர் பாதுகாப்புத்துறையிலும் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கியமாக நியாய விலைக்கடைகளில் குறிப்பிட்ட நாட்களில் மட்டுமே பொருட்கள் கிடைப்பதாக குற்றச்சாட்டு உள்ளது. இதை நிவர்த்தி செய்யும் வகையில் எல்லா நாட்களும் பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்ய அறிவிப்பு வெளியிடப்படலாம். நியாய விலைக்கடைகளில் வழங்கப்படும் பொருட்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது தொடர்பாகவும் அறிவிப்பு வெளியாக வாய்ப்புள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் விளையும் நெற்பயிர்களை கொள்முதல் செய்வதற்காக மேலும் அதிகப்படியான நேரடி கொள்முதல் மையங்கள் திறக்கப்பட வேண்டுமென்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் இது தொடர்பான அறிவிப்பும் வெளியாகலாம். நெல் கொள்முதல் மையங்களில் தானியங்களை உலர வைத்து கொள்முதல் செய்ய ஏதுவாக உலர்கலங்கள் அமைப்பது தொடர்பான அறிவிப்பும், நுகர்பொருள் வாணிபக் கழகத்திற்கு சொந்தமான அரிசி ஆலைகளில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய கழிவுநீர் சுத்திகரிப்பு மையங்கள் அமைப்பது தொடர்பான அறிவிப்பும் வெளியிடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.